ரெண்டு முட்டையும் பண்ணும் வச்சு காலையில் டிஃபன் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு இதை செஞ்சு சாப்பிடலாம். இது போல் செய்யலாம். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், நீட்டு வாக்கில் நறுக்கணும். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து பண்ணுக்குள்ளே வச்சு செய்யறதுக்கு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் வணங்கட்டும். பொடியாக நறுக்கி வச்சது ஒரு பச்சை மிளகாயும் அதில் போட்டுடலாம். வெங்காயம் வணங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வணங்கட்டும். வணக்கலாம். காரத்துக்கு நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாம், தனி மிளகாத்தூள். நான் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம், அதுக்காக கொஞ்சம் போட்டுக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம். நல்லா சேர்த்து எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தக்காளி சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூனு இதிலே விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு, இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். ஒரு உருளைக்கிழங்கு நான் வேவிச்சு நல்லா மசித்து வச்சுருக்கிறேன், இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதில் போட்டுடலாம். இதை இறக்கி வச்சிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்போ கொஞ்சம் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் இதில் மல்லித்தழை போட்டுடலாம், கொத்தமல்லி தழை. கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூள் போட்டுடலாம். இதை நல்லா எடுத்து வச்சுட்டு பண்ணு ஒரு சேப்பாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இந்த மாதிரி மூடி வச்சுருக்கிறேன். இதை வச்சுதா இப்படி ஒரு சேப்பாக எடுத்துக்கலாம். பாருங்க இந்த சேப்பு இப்படி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் இப்படி எடுத்துட்டா சேப்பு ஒரே மாதிரி வரும். இப்படி வச்சு எடுத்துட்டோமா பார்க்கறதுக்கும் அழகாகவும் இருக்கும், ஒரே மாதிரி ஷேப் இருக்கும். இப்போ இதை எடுத்து இதுக்குள்ளே இப்படி வச்சுக்கலாம். இப்படி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் எண்ணெய் விட்டுக்கலாம்.
இதில் போட்டு இந்த முட்டையில் போட்டு நினைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இப்படி இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டோமா இதுலேருந்து வெளியே வராது, வச்சிருக்கிற மசாலாலாம் கொஞ்சம் கூட வராது. பாருங்க இப்படி திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். ஃபஸ்ட்டு போட்டோம்லையே அது வெந்துருச்சு எடுத்துக்கலாம். இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், நைட்டுக்கு சாப்பாடாகவும் சாப்பிட்டுக்கலாம். ரெண்டு சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிரும்.